பாருங்க பீகாக் ஃபெதர் எவ்வளோ ஒரு ரியலாக இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு பிகினராக இருக்கும்போது இந்த மாதிரி தான் ஃபெதர் ஸ்டிச் இருக்கும் எதுவுமே நமக்கு தெரியாது நீங்கள் நான் சொன்ன அந்த பின்ட்ரஸ்ட் ஆப்பில் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க அது பார்த்துட்டு இது நம்ம பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளாரியர் அடிஃ ஐடி கிடைக்கும் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு நான் இதிலேயே ஷேடடாக உங்களுக்கு சொல்லித்தரேன் அதுக்கு நான் இந்த மாதிரி ரெட் கலர் த்ரெட்டை வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸாக எடுத்து நாட் போட்டு வச்சுக்கிட்டேன் இந்த ஷேடரில் நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லை நார்மல் பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம் இங்கே மேலெல்லாம் ஸ்பேஸ் இருக்குது பார்த்திங்களா இந்த ஸ்பேஸில் நம்ம இந்த த்ரெட்டை வந்து குத்தி பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி இழுத்து இழுத்து பண்ண போகிறோம் இதையும் இந்த நடுவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பாதி பாதியாகவே இதையும் பண்ணிக்கலாம் எதுக்காக ஆஃப் ஆஃபாக பண்ண சொல்கிறோன்னா இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டிசைன் வந்து ஃபெதர் கரெக்டாக வருமானு தெரியாது ஸோ ஆஃப் ஆஃபாக பண்ணும்போது இந்த ஆஃப் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதை பண்ணும்போது நமக்கு அந்த டிசைன் வந்துடும் இப்போ நான் ரெட் கலர் த்ரெட் எடுத்துகிட்டு நார்மல் பட்டன் ஒரு ஸ்டிச் தான் இங்கே பாருங்கள் இப்படி இதுக்கு மேலே இங்கே குத்தி அப்படியே இழுத்துட்டு வந்து ஒரு ஸ்டிச் மறுபடியும் அப்படியே போய் அடுத்த லைனில் குத்தி அப்படியே இழுத்துட்டு வந்து ஒரு ஸ்டிட்ச் ஒன்றுமே இல்லை நார்மல் ஹோல் தான் ஒவ்வொரு இதுக்கும் நடுவில் அந்த சென்டராக பார்த்து குத்திக்கோங்க இது எப்படின்னா ஷேடட் தெரியிறதுக்காக ஷேடடாக இது கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கலர் த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க கான்ட்ராஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அது நல்லா பர்ஃபெக்டாக தெரியும் நார்மல் ஹோல் ஸ்டிச் தான் அதை ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் சென்டரில் குத்தி குத்தி இழுத்து அதை ஷேடடாக நம்ம ஃபில் பண்ணுறோம் இது ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு பாருங்கள் இப்போ ஃபெதர் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு எந்த மாதிரி வரும் எந்த ஐடியாவும் இல்லை ஆனால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு அது நல்லாவே தெரியுது ஒரு அழகா பீக்காக தோகை மாதிரி இருக்குன்னு அதே மாதிரி தான் இந்த ஷேடடும் நார்மல் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் ஒவ்வொரு கேப்புக்கும் நடுவில் த்ரெட்டை வச்சு குத்தி பட்டன் கோல் லா போடுறோம் அப்படி தான் இதில் நம்ம எங்கேயுமே ஒரு லாக் ஸ்டிச்சோ அந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறது கிடையாது பட்டன் கோல் ஸ்டிச் தான் த்ரெட் வந்து பார்த்து எடுங்க ஏன்னா ஒரு த்ரெட்டுக்கு நடுவில் குத்துறதுனால கொஞ்சம் டைட்டாக இருக்கும் இப்போ போடுற இந்த ரெட் கலரையும் மேனேஜ் பண்ணி கீழே வரைக்கும் இழுத்துட்டு வந்துடணும் அப்போ தான் பார்க்க பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ இந்த ஷேர்டையும் ஆஃப் முடிச்சிட்டோம் மறுபடியும் இங்கே நான் எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே த்ரெட்டை கட் பண்ணாமல் அந்த பாதி போடுறதுக்காக த்ரெட்டை எடுத்து இந்த ஆஃபையும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் த்ரெட்டை பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க ஆகும் நம்ம நெக்ஸ்ட்டு கீழே போடுற அந்த ஸ்டிச்சையே நம்ம கீழ் நோக்கி போட்டுட்டோம்னா அப்படியே த்ரெட்டும் கீழ் நோக்கி வந்துடும் அதையும் நம்ம ஃபில் பண்ணிடலாம் ஸோ அடுத்த பொசிஷன் போகிறதுக்காக நம்ம ஒரு ஸ்டிச் லாக் ஸ்டிச் போடுறதுனா எங்கே வேணால் போட்டுக்கலாம் இங்கே நம்ம எந்த ஒரு லாக் ஸ்டிச்சும் போடல இழுத்துட்டு வந்து கீழே ஸ்டிச் போடுறோம் அதை நம்ம கீழே நோக்கி போடலாம் அப்போ தான் அடுத்து அடுத்து நமக்கு கரெக்டாக வரும் இந்த ஆஃபையும் ஃபுல் பண்ணிக்கலாம் நம்ம குத்துற த்ரெட் வந்து ஃபஸ்ட்டு போட்டிருக்க அந்த எல்லோ கலர் த்ரெட்டை வந்து தொடாத அளவுக்கு போட்டால் தான் ஈஸியாக வரும் இல்லைன்னா கொஞ்சம் சிக்கிடும் அந்த த்ரெட்டு கட் ஆகி பிரிஞ்சிரும் ஸோ பார்த்து மெதுவாக சென்டராக பார்த்து அந்த thread கட் ஆகாத அளவுக்கு போடலாம் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வரீங்கன்னா என்னோட சேனலை மறக்காமல் subscribe பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நீங்கள் என்னோட வீடியோஸை பார்த்து கிளாஸை கற்றுக்க முடியும் இப்போ நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்க இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குது இப்போ நான் அந்த ஃபிட்டிங் ஸ்டோன் சொன்னேன் பார்த்தீங்களா அதை அந்த பொசிஷன்லேயே நம்ம வச்சு ஃபிட் பண்ணிட்டோம்னா அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போது ஃபிட்டிங் ஸ்டோன் கொடுத்து ஒட்டியாச்சு இதுலையே இந்த எல்லோ கலர் கொடுத்தாலும் பிரைட்டாக இருக்கும் இந்த ரெட் கலர் கொடுத்தாலும் பிரைட்டாக இருக்கும் இப்போ இந்த அவுட்லைனை கவர் பண்ணுற மாதிரி நான் டூ எம்எம் பீடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் கிளாத் கலர்லேயே த்ரெட் நார்மல் சுயிங் த்ரெட் எடுத்துகிட்டு பீட்ஸ் எல்லாருக்குமே நார்மல் ஸ்விங் த்ரெட் தான் நான் சொல்லியிருந்தேன்ல அதே மாதிரி சுயிங் த்ரெட் எடுத்து டூ எம்எம் பீடை வந்து லோட் பண்ணி அதை நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அவுட்லைனை கவர் பண்ணுறதுக்காக அவுட்லைன் கவர் பண்ணலாம் இல்லை இது வந்து நல்லா தெரியட்டும் சொல்லி விட்டுட்டாவும் செய்யலாம் நம்மளோட விருப்பம்தான் கவர் பண்ணாமல் விட்டுட்டு நார்மலாக அதை அப்படியே விட்டுடலாம் இல்லை உள்ள அந்த ஃபிட்டிங் ஸ்டோன் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அதை மட்டும் நம்ம பண்ணலாம் இப்போ பாருங்க ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு அவுட்லைன் கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் அவ்வளோ ஒரு கான்ட்ராஸ்டா அழகாக தெரியுது இது ரியலாகவே ஒரு பிக்காக் டிசைன் வந்து ட்ராயிங் பண்ணி அதில் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணி அதோட ஃபெதர்ஸ் மாதிரி இங்கே 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 கொடுக்கும் போது இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இதை சுற்றி நம்ம சுகர் பீட்ஸ் கூட கொடுத்து டெக்கரேட் பண்ணலாம் நம்மளோட ஓன் திங்கிங் தான் இப்போ இந்த ஸ்டோன் வச்சதுக்கப்புறமே அழகாக இருக்குது இல்லை கொஞ்சம் அங்கங்கே ஸ்பேஸ் தெரியுது அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் இதை சுற்றி வந்து அழகாக இந்த ஸ்டோன் கிட்டிங் ஸ்டோனை சுற்றி சுவர் பீட்ஸை கொடுக்கும்போது இன்னும் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் இதை நல்லா டிசைன் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாகும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் பாருங்கள் இதுதான் நான் பண்ண ப்ராஜெக்ட் டிசைன் பீகாக் ஃபெதர் ஸ்டிச்சோட ப்ராஜெக்ட் ஒரு பீகாக் வந்து நான் மேலே ட்ராயிங் பண்ணிவிட்டு கீழே அதோட ஃபெதர்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கேன் டபுள் கலர் கொடுத்துருக்கேன் க்ரீன் கலரும் ப்ளூ கலரும் வர மாதிரி நான் இதை சுற்றி பீட்ஸ் கொடுக்காம அந்த ஸ்டோனை சுற்றி வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன் இதில் ஷேடட் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் ஒரு பிக்காக்கு டிசைனை எடுத்து அதை ஃபுல்லாக பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த ஸ்டிச் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்துடும்